செலமா சீரிய இப்ப மனோகர் கிட்ட மேகா சொல்றாங்க அந்த லாயரை வரவே விடக்கூடாது ஏதாவது பண்ணிரு அப்படின்னு சொல்லி அனுப்ப மனோகர் ஆட்களை கூட்டிகிட்டு போறாங்க வக்கீல் வீட்டுக்கு ஆனா அங்கே வக்கீல் இல்ல சித்து தான் இருக்காரு சித்துவ பார்த்தோம்னா ஷாக் ஆகிட்டு மனோகரால எதுவுமே செய்ய முடியல வந்துறாரு இந்த பக்கம் வந்து மரகத பாட்டி கிட்ட வந்து மேகா பேசிட்டு இருக்காங்க ஏதாவது அப்ரூவலான வக்கீல் அப்படின்னா நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டதான் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க மரகத பாட்டி அதெல்லாம் கவலைப்படாத மனோகர் வந்து எல்லாமே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்துறாரு அதே மாதிரி மனோகர் என்னால எதுவுமே செய்ய முடியல அங்கே சித்து இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் வந்து மேகா ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க நேகா இன்னொரு பக்கம் லட்சுமி மகேந்திரன் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க சித்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மகேந்திரன் போயிட்டு மேகா கிட்ட பேசுறாங்க கண்டிப்பா இதுல நீ ஜெயிக்க முடியாது நீ வந்து உனக்கு தண்டனை இதுக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு மகேந்திரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு மேகாவில் எதுவும் பேச முடியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா சித்து லாயருடைய வந்துடுறாரு ஸோ அடுத்த பிரமோல பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல லாயர் வந்து சாட்சிக்காக கூப்பிடுறாங்க ஸோ லாயருமே வந்து போறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்காங்க அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ